இப்போ வந்து ஜேஎஃப்எம்சி சிக்ஸ் கோர்ட் கோயம்புத்தூர் கோர்ட் வந்து கொடுத்த தண்டனை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. மூணு அக்யூஸ்ட் இருந்தது, மூணு பேருடைய தண்டனை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த தண்டனைக்கு எதிராக மேல் கோர்ட்டில் அப்பீல் போகிறோம். அந்த அப்பீலுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கே நம்ம வந்து அப்ளிகேஷன் போட மாதிரி இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மேல் தண்டனைன்னு சொன்னது வந்து இட்ஸ் அப் டு த கோர்ட். ஓகே, இப்போ கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸில் எனக்கு வந்து என்ன ஒப்பீனியன் சொல்ல முடியாது. அது வந்து நியாயம் அவங்க சொல்கிறாங்க, நமக்கு வந்து அந்த நியாயம் ஒத்துக்க முடியலைன்னா நமக்கு கண்டிப்பாக அப்பீல் தான் போக முடியும். அதுவும் சிஆர்பிசி ப்ரொசீடிங்ஸ் படி நம்ம வந்து மேல் கோர்ட்டையே வந்து அப்பீல் போடலாம். இந்த இது வந்து கரெக்ட் அல்ல அப்படி சொல்லிட்டு ஆல் பார்த்தா இந்த இதில் வந்து ஒரு சிவில் கேஸ் மாதிரி தான் ஆக்சுவலாக இது போக வேண்டியிருந்தது. அதுக்கு சாதகமான நிறைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இருந்தது. பிகாஸ் இட்ஸ் ஏ கன்சியூமர் ரிலேட்டட் கோர்ட் ரிலேட்டட் கேஸ், தட் மீன்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து ஃப்ளோட் பண்ணியிருந்த கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருந்தது. அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பொருள் எல்லாமே டெலிவர் பண்ணியிருக்கோம். அந்த பொருள் இப்போதும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஒரு 90 மீட்டர் கேபிள் வந்து ஜாஸ்தி அவங்க கேட்டதுனால தான் டிஸ்பியூட் வந்துருச்சு. 90 மீட்டர் கேபிள்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 lakh அதிகமாக வரும். அப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 1 lakh கூட அதிகமாக வருவாங்க. அந்த 1 lakh வந்து இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி, அதாவது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டுக்கு கம்பெனி வந்து இலவசமாக கொடுக்கணும்னு அவங்க பேசினால தான் இந்த டிஸ்பியூட் வந்து அரைஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு கன்சியூமர் ரிட்ரஸல் ஃபோரத்தில் தீர்க்க வேண்டிய கேஸ். இந்த தீர்ப்பு வந்து இப்போ ஒரு கிரிமினல் கேஸாக போட்டு அவங்க இதை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து சிவிலாக பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு இருந்தது, அதர்வைஸ் நமக்கு ஒரு கன்சியூமர் ஃபோரத்தில் போக வேண்டியிருந்தது. ஸோ வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட், வி ஆர் கோயிங் ஃபார் அண்ட் அப்பீல் எகனஸ்ட் திஸ் ஆர்டர். இந்த ஆர்டருக்கு எகனஸ்டாக நம்ம வந்து ஒரு அப்பீல் போகிறோம். அது நெக்ஸ்ட் வீக்கே போயிடுவாங்க. இப்போதைக்கு கேஸுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, கேஸ் வந்து சிறையில் போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடு இங்கே கோர்ட்டு கேஸ் முடிஞ்சது, கேரளாவில் அந்த கேஸ் கேரளாவிலே ஓரளவுக்கு வரைக்கும் 70-75-80% கேஸ் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நானும் என்னோடய சின்ன பிஸ்னஸுமாக நானும் போயிட்டே இருக்காங்க. அந்த விஷயங்களில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவிலேயும் கொஞ்சம் ஹாப்பி தான். கேஸ் எல்லாமே கொஞ்சம் கேசஸ் எல்லாமே அக்யூட்டல் ஆகிடுச்சு, வெறு சும்மா விட்டுருக்காங்க, கைது எதுவும் பண்ணலை. அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ஆக்சுவலாக இந்த இங்கே இருக்கிற கேஸை பார்த்தா இது வந்து சிவில் கேஸ், ஆனால் இது வந்து இப்படி பார்த்ததுனால கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தண்டனை இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஒன் அப்பீல். கேரளாவில் ஏதோ ஒவ்வொரு காலமும் வரும்போது எல்லாமே கொஞ்சம் எல்லா இடத்துக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆகிடும். அதே மாதிரி எனக்கும் இப்போ வந்து கேரளாவில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இருக்கிறதுனால, புது கவர்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து யூடிஎஃப் கவர்மெண்ட் அங்கே இல்லை, காங்கிரஸ் கூட கிட்டத்தட்ட இந்தியாவிலே ஜீரோ ஆயிடுச்சு இல்லை. இப்போ நான் வந்து இப்போ பயப்பட வேண்டிய நிலைமை ஒன்றும் இல்லை. லேடிங்கிறதுனால உங்களை அலைய விடுறாங்க, அது ஒரு அளவுக்கு வரைக்கும் கரெக்டு தானே. இப்போ அக்யூஸ்டு பர்சன்ஸ் கூட ஜென்ஸாக இருந்தால் யாருமே எதுவும் கேட்க மாட்டேன்.
எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு லேடியாக இருந்ததுனால மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து எனக்கு தெரியும். அது ஒரு ஓரளவுக்கு ஒரு 50-60% அது உண்மைதான். ஆனால் அது ஒரு லேடினால நான் வந்து பார்க்க முடியாது, பின்னாடி போகணும்னு நினைக்காருங்க. நான் எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று பார்க்கணும், அந்த இதிலே தான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஆமாம் 10 ஆண்டு பெரிய பெரிய இதுதானே. இந்த 10 ஆண்டு நான் இந்த கோர்ட்டுக்கு வந்து போய் தான் அழிஞ்சிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தங்க பார்த்துருப்பா போல இருக்கு. எத்தனை வாட்டி நான் வந்து போய் அப்புறம் சாட்சிகள் சில டைமில் சாட்சிகள் வராது, சில அக்யூஸ்டு வராது. அப்போதெல்லாம் நான் வந்துட்டு தான் இருந்தாச்சு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு வந்திருக்காங்க. இனி வந்து அப்பெக்ஸ் கோர்ட்டில் தான் அந்த கோர்ட்டில் என்ன பார்க்குறேன், அது அந்த முடிவு வரட்டும். அது வரைக்கும் மீது வந்து நமக்கு லவ் ஃபுல்லாக இது பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ உங்களோட வீடியோஸில் நிறைய யூடியூப்ல இருந்தது, நீங்கள் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து. அது இல்லாமல் இப்போ வந்து எடுத்துல இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இப்போ யூடியூப் பிரச்சனை இல்லை, ஃபேஸ்புக் பிரச்சனை இல்லை, நத்திங் எல்ஸ். ஓகே, இந்த மாதிரி எதுவும் வர்றது இப்போ வந்து காங்கிரஸே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்தது. நவ் இன் இந்தியா காங்கிரஸ் இஸ் ஹீரோ. ஓகே, கிட்டத்தட்ட எல்லா பேரும் வந்து சிறையில் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து கரப்ஷன் பண்ணிட்டு சிறையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து மிரட்டல் பண்ணதுக்கு இப்போ அவங்களுக்கு டைமும் இல்லை, அவங்க அதுக்கு முயற்சி பண்ணக்கூட ஆளும் இல்லை. இப்போ அதுக்கு தகுந்தபடி ஒரு லீடர்ஸ் இல்லை. ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபோர்வர்ட் தேர் ஓன் லீடர்ஸ். சிறைக்குள்ளில் இருக்குது அவங்க லீடர்ஸே அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்மளே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. மீதியும் அவங்க லீடர்ஸ் கொஞ்சம் பேர் கூட ஜெயிலுக்குள்ளே போக வேண்டி இருக்குது. அது நடக்கட்டும். சரி, தேங்க்யூ.